அனைவருக்கும் நம்பகளதுமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பெர்கன் பக்கத்திலூடாக சந்தித்துக் கொண்டோம். இன்றைய தினம் உங்களுக்குரிய சொந்தங்களுக்காக நாங்கள் முக்கியமான ஒரு இடத்தை காண்பிக்க போன்றோம். அதுதான் எங்களுடைய யாழ் நகரம். யாழ் நகரத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் காணப்படும்னு சொல்லி எங்களுடைய பெர்கன் சொந்தங்களுக்காக நம்ம காத்துக்கிட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களும் பகுதிகளுக்கும் நாங்கள் இப்போது யாழ் நகரத்தை பார்க்கலாம். யாழ் நகரத்தை சுற்றி பார்க்க போன்றோம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போது நாங்கள் யாழ்ப்பாணம் பிரதான வீதியிலிருந்து இப்போது கஸ்தூரியார் வீதியினுடாக நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படியே நிறைந்த மக்கள் கூட்டமாக காணப்படுகின்றது. ஏராளமான பல மக்கள் வந்து தங்களுடைய வேலைகளுக்காக அப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பொருட்களை வந்து கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்த பக்கமாக திரும்ப போன்றோம். முக்கியமான ஒரு வீதி பாவகவுஸ் வீதினு சொல்லப்படுகின்ற இந்த வீதியில் நாங்கள் இப்போது நுழைந்திருக்கின்றோம். எங்கு பார்த்தாலுமே அப்படியே மக்கள் கூட்டமாக தான் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாலை பொழுதில் எங்களுடைய பெர்கன் நேயர்களுக்காக நாங்கள் இந்த சேனல் மூலமாக உங்களுக்காக யாழ்ப்பாண நகரத்தை அப்படியே அழகான முறையில் சுற்றி காட்டி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாலை பொழுதாக தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக நாங்கள் இன்னொரு விடத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். பண்டிகை காலங்களில் எங்களுடைய வீதி பாதுகாப்புக்காக போலீஸார் கடமையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் இப்போது பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எங்கு பார்த்தாலுமே அப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். இப்படிப்பட்ட நேரங்களில் வந்து முகக்கவசங்களை அணிந்து செல்வது உண்மையிலேயே அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பானதாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எனவே இப்போது நாங்கள் நிறைய விஷயத்தை எங்களுடைய சொந்தங்களுக்காக காண்பிக்க போகின்றோம். இந்த வழியில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் தரிப்பு நிலையத்தை நோக்கி அப்படியே கடந்து சென்று இருக்கின்றோம். பயணிகள் வந்து தங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். பூபாலசிங்கம் புத்த சாலை கூட உங்களுக்காக நாங்கள் காண்பித்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் அந்த இடத்தில் வந்து இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இப்போது நாங்கள் வைத்தியசாலை வீதியினுடாக செல்ல போகின்றோம். அந்த வீதியினோட தான் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வைத்தியசாலை முன்புறம் ஏராளமான கடைகள் காணப்படுகிறது. குறிப்பாக நகை கடைகள் அது மாத்திரமில்லாமல் பார்மசின்னு சொல்லப்படுகின்ற அனைத்து கடைகளுமே இப்போது எங்களுடைய மக்களுக்காக வந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இப்போது தான் பிரதான வைத்தியசாலையுடைய பிரதான வாயிலுக்கு முன்புறமாகத்தான் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பெர்கன் சொந்தங்கள் இப்போது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கிறது. இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வைத்தியசாலையினுடைய முன்புற தோட்டம். அந்த வீதியினால்தான் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அங்கால பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு பில்டிங் கண்டு காணப்படும் பெரிய ஒரு கட்டிடம். அந்த கட்டிடம் தான் யாழ்ப்பாணத்தினுடைய காகில்ஸ் கட்டிட தொகுதியாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த கட்டிட தொகுதியில் ஏராளமான பல விஷயம் காணப்படுகின்றது. தியேட்டர் காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் பல கடைகள் காணப்படுகின்றது. அதோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் சூப்பரான ஒரு இடத்தை தான் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை காணப்படுகிறோம். அது மாத்திரமில்லாமல் பார்த்தோம்னு சொன்னால் இப்போது அந்த காகில்ஸ் வீதியாக பயணித்து கொண்டு நாங்கள் இப்போது மறுபுறம் மற்ற பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வீதியில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிதாக கட்டப்பட்ட கமர்சியல் வங்கியினுடைய கட்டிட தொகுதி காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் பல கடைகளை வந்து காணப்படுகின்றது. மாலை பொழுது என்றால் சொல்லவே வேணும், அந்த அளவுக்கு உடைய பரபரப்பானதாக எங்களுடைய யாழ் நகரம் இப்போது வளம் வந்து கொண்டிருக்கலாம் சொல்ல வேண்டும். ஏராளமான மக்கள் தங்களுடைய வேலைகளுக்காக தங்களுடைய பல தேவைகளுக்காக யாழ் நகரத்தை நோக்கி வந்து அப்படியே வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த இடத்தில் நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்களுடைய ஆட்டோ தரிப்பிடங்கள் அதில் கடந்து இப்போது மறுபடியும் நாங்கள் முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்கள் எங்களுடைய நேர்களுக்காக காண்பிக்க போகின்றோம். தொடர்ந்து எங்களுடன் இருந்திருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் மறக்காமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எங்களுடைய யூடியூப் சேனல் பெர்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டோம். அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் அழகான முறையில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக போடுற காணொலிகளை எங்கள் உடனுக்குடன் நீங்களும் பார்த்துக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இப்போது நாங்கள் மற்றொரு முக்கியமான இடத்தை நோக்கி செல்ல போகின்றோம். யாழ் நகரில் என்னடா அப்படியெல்லாம் ஸ்பெஷல் இருக்கான்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்ப்பு காத்திருப்பார்கள். அந்த இடத்தை நோக்கி நாங்கள் இப்போது செல்ல போகின்றோம். சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கடை தொகுதிகள்
ஏராளமான பல பொருட்களை வந்து நிறைய அதாவது மக்கள் கூட்டமாக கொள்வனை செய்யக்கூடிய இடத்தில் தான் நாங்கள் இருக்கணும். இரண்டு பக்கமுமே கடை தொகுதி, எனது வலது கை பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் பிரதான சந்தை தொகுதி காணப்படுகிறது. இப்போது லைட் கவுசை தாண்டி அதாவது எங்களுடைய சிக்னல் சந்தியில் நாங்கள் இப்போது காத்திருக்கின்றோம். இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான பல வீதிகளை இணைக்கின்ற பிரதான சிக்னல் சந்தியாக காணப்படுகின்றது. அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் பருத்தித்துறை வீதி, அதே போல் இங்கே இந்த பக்கம் பார்த்தோம்னா வைத்தியசாலை வீதி, அங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் பண்ணை கடற்கரைக்கு செல்லக்கூடிய வீதிகள்னு சொல்லி நான்கு பிரதான சந்திகளை உள்ளடக்கிய பிரதான சந்தியில் தான் நாங்கள் இப்போது காணப்படுகின்றோம். எனவே இந்த சிக்னலை கடந்து நாங்கள் எதிர்ப்பகமாக செல்ல போகின்றோம். அந்த பக்கத்தில் என்னென்ன மாதிரியான முக்கியமான பல கட்டிட தொகுதிகள் முக்கியமான அம்சங்கள் காணப்படும் சொல்லி எங்களுடைய பேர்கன் சொந்தங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து அப்படியே நீங்கள் எங்களோட சேனலோடு வந்திருக்காங்க. இப்போது சிக்னலுக்காக தயாராக இருக்கின்றோம். சிக்னல் அப்படியே பச்சை கலர் அப்படியே ஒளிந்திருக்கிறது. நாங்கள் இப்போது புறப்பட தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய இடது கை பக்கமாக திரும்பி அப்படியே பண்ணை கடக்கிற வீதியோட சில காத்திருக்கின்றோம். அந்த வீதியில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிறைய கருவாட்டு கடைகள், அது மாத்திரம் இல்லாமல் நிறைய நகைக்கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல முக்கியமான அம்சம் காணப்படுகிறது, எங்களுடைய டில்கோ ஹோட்டல் கூட இந்த பக்கத்து தான் இருக்கிறது. எனவே அந்த ஹோட்டல் வீதியோட தான் இது பயந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த வீதியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரோட்டால் போனோம்னு சொன்னால் அங்கே பக்கம் பண்ணை கடற்கரை சிலலாம் ஒரு ரவுண்ட போட் அதாவது வளைவு சந்தி கூட காணப்படுகிறது. இந்த ரவுண்ட போட்டால் வந்து திரும்பி நாங்கள் அங்கே பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கோட்டை காணப்படுகிறது. எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான அடையாளங்களில் ஒன்றாக எங்களுடைய கோட்டை கூட இந்த மையப்பகுதியெல்லாம் காணப்படுகின்றது. ரைட், ஓகே. இப்போது நாங்கள் எங்களுடைய பயணத்தை அப்படியே அப்படியே சிறப்பான முறையில் பயணித்து கொண்டிருக்கணும். நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் தெரிந்திருக்கும் ஏராளமான பல மக்கள் வந்து எங்களுடைய மாலை பொழுதை அப்படியே யாழ் நகரத்துக்கு வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கொள்வதற்காக அப்படியே விளம் வந்துதான் நான் அப்படியே பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய நேர்களுக்காக மற்றொரு முக்கியமான அம்சத்தை காண போன்றோம். இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான சந்தியில் காணப்படுகின்ற கருவாட்டு கடை. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற எந்த ஒரு வெளிநாட்டவர்களும் எடுத்துக்கொண்டு சொன்னால் கருவாடு வாங்காமல் அப்படியே செல்லவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு கருவாடுடைய மகிமை உண்மையில் சிறப்பானது தான் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இப்போது நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய கடைகளை கருவாட்டு கடை தொகுதிகள் இந்த பக்கமும் இருக்கிறது, அதே போல் எதிர்ப்பக்கமும் நிறைய கருவாட்டு கடைகள் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான சந்திக்கு அருகாக இந்த கடை தொகுதியில் காணப்படுகிறது. எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்கள் இப்போது அப்படியே அழகான முறையில் காட்சிப்படுத்திக்கொண்டிருக்கின்றோம். சிக்கலுக்காக நாங்கள் இப்போது காத்திருக்கின்றோம். எனவே அடுத்த மற்றொரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் எங்களுடைய நேர்களை அழைத்ததில் காத்திருக்கின்றோம். எந்த இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பில் காத்திருப்பீங்க, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். எந்த இடம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துடைய நிறைய கடை தொகுதிகள் காணப்படுகின்ற அதாவது பல கடை தொகுதிகள் காணப்படுகின்ற ஒரு லேனுக்கெல்லாம் நாங்கள் இறங்க போகிறோம். ஒரு பிரதான ரோட்டுக்கு தான் நாங்கள் இப்போது பணிக்க காத்திருக்கின்றோம். அந்த இடம் தான் எங்களுடைய முக்கியமான மையப்பகுதி. தொடர்ந்து வந்திருக்கால் அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு முழுமையாக காண்பிக்க காத்திருக்கணும். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக சொல்லப்படால் இந்த காணொலி எடுக்கும்போது ஒரு பண்டிகை காலமாக தான் இருக்கிறது. அந்த பண்டிகை காலத்துக்கு தான் இவ்வளவு சனம் இவ்வளவு மக்கள் வந்து யாழ்ப்பாண நகரத்தை வந்து அப்படியே முற்றுகையிட்டிருக்கார்கள். அப்படியே ஒரு பக்கம் பார்க்கவும் மோட்டார் பைக்ஸ் அந்த நிறைய காணப்படுகிறது. அனைத்து மக்களுமே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த கடை தொகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். ரெண்டு பக்கமே குறிப்பாக இந்த பகுதியை எடுத்துக்கோ சொன்னால் இப்போ பண்டிகை காலத்திலும் சரி சாதாரண நேரத்திலும் சரி அனைத்து அதாவது மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தான் இருப்பார்கள். இரண்டு பக்கமே அதாவது புடவை கடைகள்
புடவை கடைகளை வந்து அப்படியே சொல்ல விதவையில் பிரபஞ்சமான பல புடவை கடைகள் காணப்படுகிறது. லிங்கநாதன், கணேசன் சொல்லி பல புடவை கடைகள், அது மாத்திரம் இல்லாமல் அங்கால பக்கம் டொப்பாசன் சொல்லி பிரபஞ்சமான பல புடவை கடைகள் வந்து இந்த பகுதியில் தான் காணப்படுகிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கூட இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை கூட எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் இப்போது அழகான முறையில், அப்படியே தெளிவான முறையில் எங்களுடைய பேர்கன் சேனலின் மூலமாக நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டுக்கிட்டோம். பார்த்து சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நிறைய மக்கள் தங்களுடைய புடவைகளை மாத்திரமில்லாமல் ஆடைகளை கொள்வனம் செய்து அப்படியே திரும்பி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் அங்கிருந்து இந்த பக்கம் வர்றார்கள், அது மாத்திரமில்ல அங்கிருந்து அந்த பக்கம் போகிறார்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு முக்கியமான இடத்தில் தான் நாங்கள் இப்போது இடம்பெறுகின்றோம். பார்த்தோம் சொன்னால் எங்களுடைய நேர்களுக்காக மற்றும் ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி அழைத்து செல்ல காத்திருக்கிறோம். கஸ்தூரியார் வீதியில் வந்து நாங்கள் இப்போது பயணத்தை அப்படியே மேற்கொண்டிருக்கின்றோம். இரண்டு பக்கமே பார்த்தோம்னு சொன்னால் நகை கடைகள்லாம் அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிறது. நகை வாங்க வேண்டும் போல தோன்றுறது, ஆனாலும் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கபடியா வந்து அப்படியே டக்குனு போய் நகை வாங்க முடியாதுதானே. அந்த வழியில் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பக்கம் நகை கடைகள் உண்மையிலேயே பரபரப்பான மாலை பொழுதாக காணப்படுகிறது. பண்டிகை காலம் சொன்னபடியாக நேரான மக்கள் தங்களுடைய நகைகளை அப்படியே கொள்வனம் செய்திருக்கிறார்களே. இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு கொண்ட காத்துக்கிட்டோம். இதுபோல் மற்றும் பல வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக காத்துக்கிட்டோம். அதுவரையும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலி பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாமல் அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. விண்ணு சந்திக்க போட்டும் இந்த காணொலி நாங்கள் இந்த வழி நிறைவு கொண்ட காத்துக்கிட்டோம். விடப்படுக்குள்ள நாங்கள் பேர்கன் யூடியூப் சேனல் குழுமத்தினர். நன்றி.